சிறு துளி பெரு வெள்ளம் என்று சொல்வார்கள். பல துளி நீர் ஒன்று சேர்ந்து பெரும் வெள்ளமாக ஓடுகின்றது. அதேபோல ஆதி திருச்சபையானது, ஆதி கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கையானது சிறிய அளவிலிருந்து மிக பெரிய அளவாக ஆலமரத்தைப் போல வளர்ச்சி அடைவதை இன்று நாம் வாசிக்கின்ற இறை வார்த்தையானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எண்ணிக்கையில் குறைவாக இருந்த திருத்தூதர்கள் இறை வார்த்தையை தைரியத்தோடு தூய ஆவியின் உந்துதலால் அறிவித்தார்கள். அந்த இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், திருமுழுக்கை பெற்றார்கள், நம்பிக்கையாளர்களாக மாறினார்கள், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் வெகுவாக வேகமாக பரவுகின்றது. அதிலும் குறிப்பாக இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், கடவுளுடைய வார்த்தையானது மென்மேலும் பரவியது என்று சொல்லுகின்றது. காட்டு தீயாக ஆண்டவருடைய வார்த்தையானது பல இடங்களுக்கும் பரவுகின்றது. காரணம், கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்றது, சீடர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்றது, திரு தூதர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்றது, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க இறை வார்த்தையானது மென்மேலும் பல இடங்களுக்கு சென்றடைகின்றது, பல மக்களை கவருகின்றது, அநேக ஜனங்களை ஆண்டவர் பக்கம் திருப்புகின்றது. ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தைக்கு அவ்வளவு ஆற்றலும் வலிமையும் இருக்கின்றது. இறை வார்த்தையை கேட்கின்றவனுடைய மனதை குத்தி கிழித்து அவனுடைய மன மாற்றத்தை கொடுத்து அவனை கடவுள்பால் எழுப்பது இறை வார்த்தை. அதனால்தான் தூய பவுலடியார் கூட இறைவனுடைய வார்த்தையானது இருபக்கமும் கூர்மையான வாளை போன்றது என்று சொல்வார். இறை வார்த்தையை கேட்கின்ற மனிதர்கள் உடனடியாக மனம் மாற்றமடைகின்றார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அதைத்தான் நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சுட்டி காட்டுகின்றார். நான் யாருக்கும் தீர்ப்பிட இங்கு வரவில்லை, எல்லாரையும் மீட்பதற்காக, எல்லாருக்கும் வாழ்வு கொடுப்பதற்காக, எல்லாரும் தந்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். ஆனால் என் மீது நம்பிக்கை இல்லாமல் தந்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தீர்ப்பிடப்படுவார்கள். அவர்களை தீர்ப்பிடுவது நான் அல்ல, மாறாக கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லுகின்றார். ஆக, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தைக்கு எல்லாவிதமான ஆற்றலும் சக்தியும் வலிமையும் இருக்கின்றது. அந்த இறை வார்த்தையை நாம் பரப்ப வேண்டும். அந்த இறை வார்த்தையை எல்லா இடத்திற்கும் சென்றடைய நாம் ஒரு கருவியாக பயன்பட வேண்டும். அதைத்தான் திருத்தூதர்கள் செய்தார்கள். கடவுள் அவர்களை கருவியாக பயன்படுத்தி தன்னுடைய வார்த்தையை பல இடங்களுக்கும் சென்றடைய செய்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு சில மணித்துளிகள் இறை வார்த்தையை வாசிப்போம். வாசிக்கின்ற இறை வார்த்தையை வாழ்வாக்குவோம். வாழ்வாக்குகின்ற இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிப்போம். சிறு துளிகள் ஒன்றாய் சேர்ந்து பெரும் வெள்ளமாக மாறுவது போல ஒரு சில மணித்துளிகள் நாம் இறை வார்த்தைக்காக செலவழிக்கின்ற பொழுது அவை அனைத்தும் சேர்ந்து பெரும் வெள்ளமாக மாறும். இறை வார்த்தை மென்மேலும் பரவும். எனவே அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையை வாழ்வாக்கி அறிவிக்க தேவையான வரம் வேண்டியவர்களாக இன்றைய நாளிலே இறைவனிடத்தில் ஜெபிப்போம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல் அன்பு இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே.